ஜெபம் டிவியை பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய வாக்குத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டீங்க. கர்த்தர் ஆசீர்வாதமாய் உங்களை நடத்தி கொண்டே வந்தார். 11 மாதம் கடந்து போனது, 12 மாதத்துக்குள்ளே வந்திருக்கணும். ஆண்டவர் என்ன வார்த்தை இன்றைக்கி கொடுக்க போகிறார்? இந்த மாதம் முடிய போகிறது. எத்தனையோ வாக்குத்தத்தங்கள், எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள், எத்தனையோ விசுவாச அறிக்கைகள், இப்படி பல விதமான விஷயங்கள் நம்மளை சூழ்ந்திருந்தாலும் எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்குன்னு சொல்லி ஒரு வேதனை உங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்குல்ல, அவர் உங்களை மறக்கலை. அதைத்தான் தேவன் இன்றைக்கி உங்களை சொல்கிறார். ஏன்னா நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளோடு பழகிற பேசுகிற ஒவ்வொருத்தரும் கேட்குற கேள்வி, உனக்கு ஒன்றும் நடக்கலையே இந்த வருஷம், உன் குடும்பத்தில், உன் வேலையில் எதுலேயுமே ஒரு உயர்வு அப்படியே தானே இருக்கிற, போன வருஷம் உன்னை எப்படி பார்த்தனோ அப்படி தான் இந்த வருஷமும் இருக்கிற, இப்படி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அந்த கேள்வியை காதில் வாங்கிட்டு கடவுளை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஏன் நடக்கலை, எதனால் நடக்கலை, நமக்குள்ளே ஓடிட்டே இருக்குல்ல. இதை தாண்டி கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை உங்களோடு பேசுகிறார். ஏசாயா புஸ்தகத்தில் 49:15 நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய பலமான வார்த்தை, அவங்க கேட்குறாங்களே கேள்வி அதுக்கு பதிலான ஒரு வார்த்தை பாருங்கள். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் உன்னை யார் வேணாலும் மறப்பாங்க, ஆனால் அம்மா மறக்க மாட்டாங்க. அவங்களே மறந்தால் கூட கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, நான் உன்னை மறப்பதில்லைன்றார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை அவர் மறக்கலை, வார்த்தையை அவர் மறக்கலை. ஏதோ ஒரு தீர்க்கதரிசி எங்கேயோ இருந்து ஃபோன் பண்ணி உங்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள் ஒன்றத்தையும் அவர் மறக்கலை. இந்த மாதத்தில் நிறைவேற்ற ராமின் சொல்லுங்களேன். மீதியாக இருக்கிற நாட்கள், அதுக்கப்புறம் 2022 எந்த மாதம் கிடையாது, வாரங்கள் தான் இருக்குது. அப்படி தானே, அந்த வாரத்தில் இருக்கிற, அந்த நாட்களில் இருக்கிற, அந்த நேரத்தில் இருக்கிற, நிமிஷத்தில் இருக்கிற, அந்த நொடியில் கர்த்தர் ஏதாவது ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்வார்னு விசுவாசிங்களேன். அவர் மறக்கலைன்றதை எப்படி காட்டுவார் தெரியுமா? அவர் சொன்னதை உங்கள் வாழ்க்கையில் செய்து காட்டுவார். அதனால் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. இந்த மாதத்தில் ஒரு தெளிவு இருக்கட்டும், இந்த மாதம் ஆரம்பிக்கிற இந்த முதலாவது நாளில் ஒரு புரிதல் கர்த்தர் மேலே வைத்திருங்க, ஒரு தேடுதலோடு கூட இருங்க. இத்தனை மாதம் நடக்காதது இந்த மாதம் நடக்குமானு உலகத்தில் இருக்கிற மனுஷன் சொல்லுவாங்க. இத்தனை மாதம் நடக்காதது, 11 உங்களுக்கு கிடைக்காதது, இந்த 12 மாதத்தில், கடைசி மாதத்தில் கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா அவர் உங்களை மறக்கலைன்றதை மற்றவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, நீங்கள் பார்க்கணும், நீங்கள் அதை அனுபவிக்கணும்னு சொல்லி அவர் உங்களை மறக்கலைன்றதை காட்டப்போகிறார். உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை விசுவாசி இந்த மாதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான மாதமாக இருக்கும். ஆமென். ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸை உங்கள் டிவியில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லேயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.